ஸ்ரீமத் பாகவதே உமையுருவில் அத்தியாயம் மூன்று கர்மயோகம். கர்மயோகா பதம் 41, ஸ்லோக 41. இந்திரியாண்யாதாம் ஹம்மானம் பிரஜாஹி இகேனம் ஞான விஞ்ஞான நாசனம். எனவே பரத குலத்தோரின் தலை சிறந்த அர்ஜுனா புலன்களை ஒழுங்குபடுத்துவதால் பாபத்தின் விருஞ்சின்னமான இந்த காமத்தை ஆரம்பத்திலேயே அடக்கி ஞானத்தையும் தன்னிருப்பையும் அழிக்கும் இந்த எதிரியை அறிவே முடித்து விடுவாயிரம். இதுல வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இதுக்கு முந்து சோகம் போனாதான் உங்களுக்கு புரியும் ஏன் கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. ரைட்டா, முந்தைய சோகம் நம்ம என்ன படிச்சோம், இந்திரயாணி மனோ புத்தி அஷ்யா அஷ்யாதிஷ்டானம் உச்சதே ஏதே மோக யத் ஏஷ ஞானம் அபிவிருத்திய தேயினம். புலன்கள் மனம் புத்தி ஆகியவை, புலன்கள் மனம் புத்தி சென்சஸ் மைண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆகியவை காமம் பிளஸ் அமரக்கூடிய இடங்களாகும். இந்த மூணு இடத்துலையும் இந்த காமம் தான் உட்கார்ந்துருக்கு. இவற்றின் மூலம் ஜீவனின் உண்மை இறைவை மறைத்து காம அவனை மயக்கிறது. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, போன சொல்லத்தில் இந்த காம விஷயம் என்பது நமக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள நித்தியமான உறவை வந்து மறைச்சிருது. முதல் தான் யார் என்ற விஷயத்த மறைக்குது, அதான் ஞானம் விஞ்ஞானம். எனக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன மாதிரி உறவு, அந்த விஷயத்த மறைச்சிருது. இந்த ஞான விஞ்ஞானத்தை இந்த காமம் டோட்டலாக மறைச்சிருது. ஸோ அதே தான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எனவே பரத குலத்தின் தலை சிறந்த அர்ஜுனா புலன்களை ஒழுங்குபடுத்துவதால் பாவத்தின் குருஞ்சின்னமான இந்த காமத்தை ஆரம்பத்தில் அடக்கி ஞானத்தின் தனிமையும் அழிக்கும் இந்த எதிரி அறிவை ஒழித்து விடுவாய். ஆரம்பத்திலே ஒழித்து விட சொல்றாரு. என்னத்த, காமத்தை. இந்த காம வளர வளர ஞான விஞ்ஞானத்தை இதாகிடுமா. ஸோ இந்த பொருள் சில குடும்ப சொல்லிட்டு வர அழகா, ஞானம் என்றால் என்ன அப்படின்னா, தான் அல்லாதவற்றிலிருந்து தன்னை பிரித்தறிதல். வேறு விதமாக கூறினால், ஆத்மா என்பது உடலை குறிப்பிடல் என்பதை அறிந்தாள் ஞானம். சில குடும்ப எப்பவுமே கிளாஸ்ல எப்பவுமே தத்துவம் என்ன பேசுவாருன்னா, யூ ஆர் நாட் பாடி யுவர் சோல், நீ இந்த உடல் அல்ல நீ ஒரு ஆத்மா, அதுதான் ஞானத்தை கொடுக்குற. அடுத்து விஞ்ஞானம்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆத்மாவனுடைய உண்மை நிலையை பரமாத்மனான அவனுக்கு உறவியல் பற்றி விசேஷ அறிவிதான் விஞ்ஞானம். ஸோ ஞானம் விஞ்ஞானம் புரிஞ்சிருச்சா, இந்த ரெண்டுமே காமம் விஷயம், காமம் என்ற விஷயம் வந்து மறைச்சிருக்கு. லஸ் இருக்குல்ல காமம், இது வந்து ரெண்டுத்தையும் மறைச்சிருக்கு. அப்ப என்ன சொல்றாருன்னா, தஸ்மத், எனவே அர்ஜுன் ஒரு பார்த்து சொல்றாரு, கிருஷ்ணா சொல்றாரு அர்ஜுனா, எனவே துவம் நீ, துவம் நீ அர்ஜுன் நீ அர்ஜுனா நீ இந்திரியாணி. இந்திரியான்னா என்னது, புலன்கள் சென்சஸ். ஓகே, ஸோ இந்த சென்ஸ் இதெல்லாம் மொத்தமா இங்க இந்திரியாணி சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு, இந்திரியாணி சொல்லிட்டாரு. உங்களுக்கு கிளியர் பண்ணுங்க, கிளியரா. ஸோ அதாவ் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலே கிளியர் பண்ணிடணும். நியம் ய நியம்னா எப்படின்னா, ஒழுங்குபடுத்துது, ஆரம்பத்திலே ஒழுங்குபடுத்தணும். பரத சபா, அதாவது கிருஷ்ணர் வந்து எப்போ பார்த்தாலும் கௌந்தையா இல்லைனாக்கா என்ன சொல்வார், தனஞ்சயா. கௌந்தய என்ன அர்த்தம், குந்தி மகன். தனஞ்சயா செல்வத்தை விட. இப்ப பரத சபருங்கிற யாரு அவரு, யாரு சொல்றாரு, அது தோன்றதுல போட்டிருக்காரு, யாரு அவரு, ஏன் அப்படி சொல்றாரு, கிருஷ்ணன் அமைச்ச பண்றாரு, அர்ஜுன், ஏன் அர்ஜுன் பார்த்து சொல்றாரு, தூய பக்தர், ஒரு தூய பக்தனால தான் உங்க ஈரிய கிடைச்சு.
Barada kudutorin tali serendavani. Seri, tali serendavani. Yari ibre, barada sabana ibre. Who is this? Why Krishna say like this? Ya Krishna ibre solra. Krishna amma therima. Krishna, ek minute Krishna. Tidak. India kumian berenna, hah? Baru dua belas, bukan India, mana baru dua belas itu orang. Ada baru dua belas itu ya, anu ber raja orang berda, ini deh. Barada, ada baru dari ke baru dari siapa? Awur orang wangcet leh ni mandem ya. Itu ni berik bau beli teriyo, bau beli teriyo, berumur panah batin mandem tu jadi kalung teriyo. Kalung teriyo, betul. Kita orang bucin orang, engkau ke mangga bucin ke? Bahuli, tadi mah? Bahuli, panat terpotir, biar ager yang cinta ni. Esis raja muri, dia tu, oh, ada tu riu ada tu berjilang itu, ha? Ada tu ada Anushka, ada bahuli katta payu pun ada tu berisati, ada kumpulan mandir, ada kumpulan mandir pun ada. Bahuli, itu semua raja kan? Panat para raja ni, anda dah bahuli. Wah, itu orang ni kata. Okay, wah, ibu kalla arus kekurangan tu, tadai beragil. Anja ke, bola keti anja ke, adil mukim itu Bharat Maharaja. Dushyant ku, Sagunda ku, Bharat itu dah, Bharata. India ke, bulu bola keti roda ini baru ni cik. Panama sorang tu lek dar, raja raja so, anja re, arus roda pair anja re, kampur ni level ni, apa sorang malia. Ini mari bulu Rajibi apne paran diri cii, baradar shaba. Ibu tu mana lah barada versi anda pati ina, ikut ikut lewa. Kandai aku beli Kashmiri diri kula. Pakistan tu India dah diri cii, Bangladesh tu India dah diri cii, Nepal tu India dah diri cii. Kau baran apa? Ibu tu indro kau puri. Bahagia ni, allah baik pulang. Barada barada wa. Oh, dah pola. Anggaran port train. Pohon ni dah mangga takdirna. Kau dupa yang mana? Apa ni? Beri mandir kula, mula. Pada ur biru mum, tali serendah, wan dah, makcik nallah bercinta naga, makcik nallah badi badi nallah bercinta naga, ur macam mana perlu udur mau, beti orang ni, makcik nanti, yeder ini kita kapa tu, mana, nanti kapa tu, makcik nallah bercinta naga, anda mesti korat tu lah, anda ni, Arjuna, oi oi ur kamat tu, nala kontrol panah mudi, yar kekra. Krishna Arjun Madhigar, Bharata Kishabhava ni, Bharata Kuluttir Thalai Chirindhavan ni, Antha Vamsindhirindha Vandhavan ni. But then he saw, Bharata, avar indhi king, Antha Bharata indhi avar control of chindhan. Appave, Antha apri control, Antha Bharata na avar control na. Okay, va. So, apapun itu pertama, itu ni bandar mana, barada kuda tu orang tarik cerita mana? Pama anam, pawa ini beri cinta. Jadi pawa ni kalah, jadi kamu, ini kamu itu beriye beriye, orang orang itu ada. Ini kamu, inna pandai dina, ini kamu itu bandu, prajahi, kalah itu beri lana, macam yang maga, ini kamu itu seni pada dina. Nyanam ijanan nasional, dah? Nyanam, ni doran lala, ni urat ma, ijanan. Krishna orang yang ada kita samadam. Krishna orang yang seperti dah, sebab dia seperti orang nikmat malam asyik itu dan boleh deh. Adilah, ti macam. 99.99%, turut tu membantu pelik, turut tu membantu biduk kadang kahmat lada kan, bolak balik. Betul kurang bising tak? Exactly. Ada semua, semuanya. Ada sahaja bishimi irki.
இவன் எப்படி இருக்கானா அது சுத்தி இருக்கிறதும் சரௌண்டிங்கும் அப்படிதான் அமைச்சு கொடுக்குறாங்க. சின்ன படம் பார்க்கறதுலேருந்து பப்புலேருந்து அப்புறம் வந்து என்ன என்ன அவனுக்கு வேணும் அவங்க ஆசைப்பட்டுதான் அவங்க கண்டிப்பா தெரிஞ்சு ஓடிடுவான். முன்னாடி கிறிஸ்துவனை ஓட்டாலும் பரவாயில்ல அவங்க புத்தி கிடைக்கும் முகுந்தன் இதுக்கு வந்துட்டு அவன் எங்களை தொட்டு கொடுக்குறது அங்க போன என்ன பாவ விலைகள் வளரும் வளர்ந்து கொண்டு அது ஆழமர அரச மரம் வயதுக்கு இருக்கும் பாவம். அப்ப அவனது நித்தியமான நான் அந்த உடல் இல்ல நான் ஒரு ஆத்மா எனக்கு கிருஷ்ணனு சம்பந்தத்தை மறந்து போய் வாழ்வோம். காமத்துக்கு நெய்யோ ஊத்த ஊத்த என்ன ஆகும் நெருப்புல நெய் ஊத்த ஊத்த என்ன ஆகும் அமைச்சிருமா பத்து கிலோ எரியலாம் அந்த மாதிரி எரி விட்டு நம்ம எல்லாத்தையும் ஓடிக்கு பார்ப்போம் சரியா. கிருஷ்ணர் இங்க சொல்றாரு இது ஆரம்பத்திலே நீ சரி செய்யணும் இல்லைனாக்கா வெறும் பாதிப்பு ஏற்படும் சரியா. எப்படிங்க இது பண்றது கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிடுறீங்க எப்படிங்க இது பண்றது அப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. கிருஷ்ணர் கீதையிலேயே சொல்றாரு காமத்தை பிரசந்த மனசம் ஏனம் யோகி நாம் சுகம் உத்தமம் உபாயத்தி சந்த ராஜ ராஜசம் பிரம்ம பூதம் அகல்மசம். என் மீது மனதில் நிறுத்திய யோகி நிச்சயமாக உத்தம சுகம் என்னும் உயர் பக்குவத்தை அடைகிறான். ரஜோகுணத்தையும் கடந்த அவன் பிரம்மனிடம் உள்ள தனது குண ஒற்றுமையை உணர்வதன் மூலம் தனது முந்தைய செயல்களின் விளைவுகளுக்கு விடுபடுகிறான். அதாவது கிருஷ்ணருடைய நித்திய சேவையில் ஈடுபடும் போது அவரோட ஸ்மரணம் அவருடைய கீர்த்தனம் அவரோட ஸ்மரணம் பண்றப்ப நம்ம வந்து நம்ம ரெகுலரா இருக்கக்கூடிய அந்த காமம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா போகும். ஒருத்தனால பேட் ஹேபிட்ஸ் கெட்ட பழக்கத்தை உடனே விட முடியாது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விட சொல்லி டாக்டரே அப்படியே சொல்லுவாரு. சிகரெட் அடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா முடியா ஒரு நாள் ரெண்டு கோத்தம் அடிமா மூணு கோத்தம் ஆகுமா மூணு கோத்தம் முடிஞ்சிடும் என்ன சொல்ற டாக்டரே உடனே விட சொல்லுவாரா என்ன பண்ணுவாரு ஐயா ஒரு அவர் மனசு எப்பவுமே எங்க வச்சிருப்பாரு பகவான் பாதத்துல இல்லாம ஏதோ ஒரு பேர் போட்டுக்க வேண்டிதான் இந்த பேர் பாதாரம் இருந்ததுன்னா அதெல்லாம் பாதாவம் தான் போகணும் பாதாரம் இந்த பாதாவம் தான் போகணும் புரியுதுங்களா. அப்ப அம்பரீஷ மகாராஜா அந்த மாதிரி நினைவோட இருந்தார். அப்ப பக்தி ரசம் சிந்து பக்தி ரசம் சிந்து எத்தனை பேருக்கு தெரியாது தெரியாது வேற எங்க பக்தி ரச சிந்து ஒரு தினம்
பக்தி ரசம் சிந்து ரெண்டு தரம் எல்லாத்துக்கும் தெரியுது. அவங்க மாதாஜி மட்டும் தப்பிச்சிட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. எல்லாம் கை தூக்கிட்டாங்க. தெரியும் பத்தி தெரியும் கேட்டு என்ன என்ன கொண்டேன் இருக்குன்னு தெரியாது. ஓகே வேற தெரியாது, கை தூக்கல மாதாஜி. பத்து மார்க் வேண்டும் உங்களுக்கு. அங்க 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 தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே பக்தி ரசம் சிந்து கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியல. இங்க அங்க சலசலப்பு என்னது பக்தி ரசம் சிந்து என்ன போட்டிருக்கோம் அதுல எப்படி சாப்பிடுறதுண்ணா இன்னும் பிரசாதம் சமைக்கிறதுனா யார் எழுதுனா அத ரூபகோஸ்வாமி ஒண்ணும் தெரியாது. ஒரு ஒரு பக்தியில் சிந்து மொதல் திறன் சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்காலியில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும். நம்மளுக்கு தொடா தொடா ஹிந்தி மாலும் வந்து பெங்காலி மாலும் அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். தொடா தேகோ அப்படின்னு ஒன்றும் தெரியாது. அப்போ வந்து போம் மகாராஜ் ஸ்ரீலா போம் மகாராஜ்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட திறன் சொல்லி தான் படித்தேன். புக்கு எவ்வளோ பேர் சொல்லுவோம் அதே சொல்லுவார், இது வெரி சிம்பிள் பர்ஃபெக்ட்னு சொல்லுவார். இவ்வளோ பேருக்கு சிம்பிள் போகட்டா. அப்போ அதில் அவர் சொல்லுவார், அவர் சொல்லுவார், எவ்ரி டைம் ஐ க்ரை எனக்கு வந்து சில குருபாதக்கு அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும், பெங்கோலி தெரியும். அப்புறம் வந்து ஆச்சாரிய ரூபகோஸ்வாமிக்கு சமஸ்கிருதம் பெங்கோலியும் வேற லெவல் ஆகும். அவங்களாம் அந்த இதில் எழுதிட்டாங்க. ஆனால் நான் ஒரு வஸ்தன் கழிச்சு வச்சிருந்தேன். இவரோட புக்கை நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியல, நான் எழுதுறேன். அது எழுதுவார் எழுதுவார் ஒவ்வொரு வாரத்துக்கே அது போவோம் கரங்கான்னு. இல்லை ஊசான் ரிகாஸ் எல்லாம் எழுதுவோம் ஞாபகம் படிக்கிறப்ப படிக்கிறது சமரி சமரி சுருக்க சுருக்கமாக எழுதுறேன். அவர் அந்த ஒரு வார்த்தைக்கு எப்படி சூர்க்க எழுதுறதே தெரியாமல் இருக்குமா, அவ்வளோ இருக்கும். பக்தி ரசம் சிந்து பக்தியோட ரசத்தை அப்படியே புளிஞ்சு கொடுத்துருப்பாரு ஸ்ரீலா ரொம்ப கஷ்டம். இதில் ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, அவர் பகவான் பார்த்து பாடுவார், கமதீனம் கத்தீனா கலி கத்தீட கமதீனம் கத்தீனா கத்தீட பலித்த தூர்ணி தேசஸ் தேசம் ஜதமயினா கருணானா த்ராப நோப சந்தி உஸ் உஸ்யாய்தன் அத யது பதே சம்ப்ரத்தம் லப்த புத்திஸ் துவம் அயத்தா சரணம் அபயம் மாம் ஜூஸ் வத்ம தசி. சமஸ்கிருதம் எழுதியிருக்காங்க. ரோமலாம் யாராவது சமஸ்கிருதம் ஏதாவது சொன்னாலும் நம்ம பற்றி திட்டாலும் நல்லா தான் சொல்கிறார் குழம்பு சொல்லுவோம். ஆனால் இது என்ன சொல்லியிருக்காருன்னா மந்திரம் சொல்வார், மந்திரம் இல்லை ஐயர் சொல்லுவார், வாங்கோ சொல்லுங்கோ நல்லா இருக்கலையா சேமமாக இருக்கலையா அதில் தெரியும். அந்த இது இல்லை, இது பக்தி ரசம் சிந்துல பகவானோட என்ன பக்தினா என்ன இந்த விஷயத்தை அவர் கேட்டிருக்கேன். அப்போ சில ரூபகோஸ்வாமி வேண்டுறாரு கிருஷ்ணரை பார்த்து, எம் பெருமானே கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா வேண்டுறார். யாரே சில ரூபகோஸ்வாமி காம ஆசைகளின் தேவையற்ற கட்டளைகளுக்கு அளவே இல்லை. அப்பா தமிழ் காம ஆசைகளுக்கு அளவே இல்லை. அளவே இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க அந்த இங்கிலீஷ்ல லிமிட் லெஸ்ஸா வரல அன்லிமிட் அளவே இல்லை. அது அப்படியே போயிட்டே இருக்கும் ட்ராக் போட்டு ஒரு பாதி அதே உருவாக்கி போயிட்டே இருக்கும். நான் அந்த ஆசைகளுக்கு எவ்வளவோ சேவை செய்துள்ள போதிலும் அந்த காமத்துக்கு நானும் இடம் கொடுத்து இறங்கி பயணிச்சிருக்கேன். அவன் அவை என் மீது எந்த கருணையும் காட்டவில்லை, கருணைய காட்டல அந்த ஆசை எனக்கு கருணை காட்டல. அது பாட்டுக்கு அதை திருப்திய செய்வதற்காக என்னை பயன்படுத்திக்கிச்சு, என்னை பகடைக்காயா பாய்ச்சிருச்சு. அவற்றுக்கு சேவை செய்வதில் நான் வெக்கமடையவில்லை. அந்த சேவைக்கு நான் வெக்கமடையல, அவற்றை கைவிடுவதற்கு நான் விரும்பியதும் இல்லை. சேவை செய்வது அவருக்கு அந்த ஆசை தெரிவிக்கும். ஏம் பெருமானே கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா ஜது வம்சத்தின் தலைவரே, இருப்பினும் அண்மையில் எனது புத்தி இழப்பப்பட்டு உள்ளது.
அவற்றினை தற்போது கை விட்டு வருகிறேன். என்னை உங்களுடைய அச்சமற்ற தாமரை திருவடியில் ஒப்படைப்பதற்காக வந்துள்ளேன். அச்சமற்ற என்னது? பயம் இல்லாத பகவானோட பாத கமலத்தை நீ சொட்டுட்டா உங்களுக்கு பயம் இல்லை. உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒருபோதும் கவலைகள் என்ன, உங்களுக்கு மைண்ட் மனசு, உங்களுக்கு எதிரி, எந்த எதிரி உலகத்துல எந்த எதிரி இருந்தாலும் தள்ளி போய் தான் ஆகணும். வந்தவர்கிட்ட யாரு முகுந்த முக்தி கொடுப்பவன் அவர்கிட்ட வந்த பிறகு சரணாகதி அடைஞ்ச பிறகு ஒரு பொழுதும் உங்களுக்கு கவலைகள் இல்லை. உங்களுடைய அந்தரக சேவையில் என்னை ஈடுபடுத்தி கருணையுடன் பாதுகாப்பீராக. உங்களுக்கு சேவை செய்றேன், உங்களுடைய இதுல பாதுகாப்பு இருக்கணும். இனிமே ஒரு பொழுதும் ஒரு இதும் எனக்கு இல்லை. ஏன்னா நான் பாத கிருஷ்ணருடைய பாதத்துல தஞ்சம் அடைஞ்சிட்டேன், சரணாகதி பண்ணிட்டேன், சரண்டர் அப்படின்னு சொல்றேன். பாதப்பட்டதே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு யார் சொல்றா? சில ரூபக சுவாமி எந்த இதுல சொல்றாரு? பக்தி அரசம் சொல்ற. அப்ப கிருஷ்ணருடைய அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம அப்படி ஒரு பார்த்துக்கோம். இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னா இந்த காம என்ற விஷயத்த விட்டு ஒழிக்கணும். அப்படின்னா அந்த காமத்தை அப்படியே சேஞ்ச் பண்ணணும். காமம் பிகம் பிரேமா, இந்த காமம் அன்பாக மாறணும். ஸோ இதுல இருந்து பக்தர்கள் கேள்வி கேட்கறதுல, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் புருஷோத்தமன் அல்லவா? ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பிரேம புருஷோத்தம கிருஷ்ணர் தான் கலியுகத்துல ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. அப்ப அவர் வந்து அந்த சைத்தன்ய சரிதாபத்தில் அவர் இது சொல்வார், இந்த காமனா என்ன பிரேமா என்ன, இந்த டிஃபினேஷன் விளக்கத்தை குடும்பா, காமனா என்ன பிரேம என்ன? ஓ சைத்தன்ய சரிதாபத்தில் போட்டிருக்கோம். ஒருவனது சொந்த புலன்களை திருப்தி செய்வதற்கான விருப்பம் காமம் எனப்படுகிறது. கிளியரா? சொந்த சென்ஸை வந்து திருப்திப்படுத்துறது அது காமா, காமம். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரின் புலன்களை திருத்துவதற்கான விருப்பம் பிரேமா, பிரேமை எனப்படுகிறது. இந்த சென்ஸை உங்களுடைய இதுக்கு நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அது காமா. அதுவே கிருஷ்ணனோட திருப்திக்கு நீங்க அந்த சென்ஸை வச்சு நீங்க இது பண்ணீங்கன்னா அது பிரேமா. காமா பிகம் பிரேமா. கிளியர்? சொந்த புலனுக்கு நம்ம செய்யறதால அது வந்து காமம். ஆனா இதுவே நம்ம கிருஷ்ணரோட சேவை செய்யறதால அது பிரேமா, அது வந்து அன்பா மாறுது. சரியா? சோ இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் இருக்கு. என்னன்னா எத்தனை பேரு ஸ்ரீமன் பாகவதம் கேட்டிருக்கீங்க? ஹரிகதா, பாகவத கதா, ஹரிபுடு, இங்க இங்க வேற ஓ ஹரிபுடு, நீங்க எங்களை கேட்டது இல்லையா? ஸ்ரீமன் பாகவதம் என்ன தெரியாது? ஸ்ரீமன் பாகவதம் தெரியும், அப்பப்ப சொல்லுவீங்க, காத்து வாக்கில் அப்படியே காது வந்துச்சு. ஸ்ரீமன் பாகவதம் அப்படின்னா அது தத்துவ உச்சாரம் அப்படியே கொட்டி கிடக்கும். அது தத்துவம், கிருஷ்ண லீலா, அதுதான் உண்மையான டெய்லி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அறிக்கதா. ஸோ அது அது மூலமா வந்து நம்ம காமத்தை வரலாம். ஏன்?
ஏன் அது பாகவதம் ஓ அவங்க காட்டுல பாகவதம் ஒன்றாத காட்டம் கடைசி காண்டம் கொண்டு வந்திருக்காங்க நடுவில் எங்கள் வீட்டில் இருக்கு எடுத்து மொத்தம் எடுத்துட மாட்டாங்க இது கடைசி காண்டம் ஒன்றாவது காண்டம் பன்னெண்டாவது காண்டம் மொத்தம் பன்னெண்டு காண்டம் சரியா 18,000 ஸ்லோகம் ஸோ இந்த பாகவதத்தில் தெய்வி பாகவதம் கேட்குறவங்க அவங்க ஒரு ஸ்லோகம் படிப்பாங்க அது உங்களுக்கு தெரியும் என்னன்னா ஒருத்தனோட இதயத்தை தூமப்படுத்தணும் இதயத்துக்குள்ளது காம எங்க உட்காந்துருக்கு மனசுல எல்லோருடையும் பரமாத்மாவாக இருப்பவரும் பரமாத்மா யார் இருக்கா கிருஷ்ணா உண்மையான பக்தர்களை ஆதரிப்பவரும் பரம புருஷ பகவானுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் உரையாக கேட்பதாலும் பாடுவதாலுமே புண்ணிய தரக்கூடியவை அவரது செய்திகளை கேட்பதிலும் பாடுவதில் உள்ள ஆவலை வளர்த்து கொண்டுள்ள பக்தரின் இதயத்தில் இருந்து ஜட இன்பங்களுக்கான ஆசைகளை அகற்றி விடுகிறார் என்ன சொன்னப்ப மொழி நிலையில் சொல்லுங்க சொல்லுங்க மதி சொல்லுங்க பாகவதம் கேட்கறதுனால முக்கியமாதான் காமா என்ற விஷயத்தில் ஜட ஆசைகள் இன்பங்கள் எல்லாத்துலேருந்து விடுபட முடியும் அடிக்கடிக்கு ஸ்ரீமதி பாகவதம் பாராயணம் செய்யும் போதே நம்ம ஒரு இது வேர்ட்ஸ் படிப்போம் பாகவதம் பாராயணம் செய்யும் போதே எழுந்து படிப்போம் அது ஸ்ரீமன் கௌரவ சுவாமி மாறார் அதுக்கு ஒரு இதையை வச்சுருந்தார் ஸ்பீசியஸ் இன்ப கிருஷ்ணன் ஸ்ரீமதி பாகவதம் படிக்கும் போதே இதில் உள்ள மந்திரத்தை படிச்சுட்டு தான் படிப்போம் சரியா நஷ்ட பிரதேஷு அவதேஷோ நித்யம் பாகவதே சேவையா பகவதே உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நஷ்டிகி எத்தனை பேருக்கு ஸ்லோகம் தெரியும் தெரியும் ரொம்ப குஸ்திக்கு தெரியலனா கண்டு கடிக்கிறது கண்டு பறக்கும் இங்க பத்தி உங்களுக்கு நாராயண நமஸ்தி நரச்சயம் வருவோம் ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா பாகவத வகுப்புகளில் ஒழுங்காக பங்கேற்பதாலும் தூய பக்தருக்கு தொண்டு புரிவதாலும் இதயத்திற்கு தொந்தரவாக இருப்பவை எல்லா முற்றிலும் அழிக்கப்பட்டு உன்னத பாடல்களால் போற்றப்படுவதான பகவான் புருஷ பகவானுக்கு பரம புருஷ பகவானுக்கு செய்யும் அன்பு தொன்று நிலைநிறுத்தப்படுகிறது என்பது மறக்க முடியாத உண்மையாகும் இந்த ஸ்லோகத்தில் அது சொல்லிட்டு தான் நம்ம பண்ணுவோம் நஷ்ட பிரதேஷு அவரேஷு நித்தியம் பாகவதே சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நஷ்டிகி நம்மளுடைய இந்த பாகவதத்தில் நம்ம கலந்துக்க கலந்துக்கப்ப இதையும் அப்படியே புரிஃபையாகும் சுத்தகரிக்கும் அப்படியே கேட்குறோம் இது பகவானா லீலை கேட்குறோம் கேட்குறப்ப அது இமேஜி பண்ணுவோம் ஒரு விஷயத்த சொல்கிறேன் தானே எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்குவோம் அண்ணா நான் வச்சுருக்கேன் வீட்டில் ஆற்றுக்கு வாங்க சொல்கிறேன் ஆற்றுக்கு வீட்டுக்கு வாங்குங்கிறேன் வீடு பொருஷம் இருக்கும் அப்படியே சுடு சுடு இருக்கும் ஏற்பாடு இல்ல ஊர்ல வந்து டெய்லி பாகவதம் கேட்டு அடுத்த வேலைக்கு போவான் அங்க உள்ள சிச்சுவேஷன் அப்படி இந்தியால பாத்தீங்கன்னா கிராமத்துல தமிழ்நாடு கன்னியாகுமரி பேசுவோம் இன்னும் இருக்கு பாகவதம் அன்றாடம் பாராயணம் பண்ணுவாங்க சிறி சம்பிரதமாக இருக்கும் கௌடி சம்பிரதமாக இருக்கும் அன்றாடம் பாகவதம் பிராயணம் பண்ணுறப்ப எழுந்தாலும் சிற்ப பாகவதெல்லாம் இருக்குது எதுவும் எழுந்தாலும் அதெல்லாம் கேட்குறப்ப கொடுத்து வச்சுக்கணும் அது சொல்கிறவங்க கேட்குறவங்க அதிகமாக இருக்கும் அது வீட்டில் நிறைய வேலை இருக்கும் வீட்டுக்கு கூட மொத்தடி இருக்கு கண்டிப்பாக அதெல்லாம் கூட பயப்படாமல் அதெல்லாம் கூட இது பண்ணாமல் இங்கே முழுசாக உட்காந்துட்டு தான் போவோம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இது கிடைக்காது அமிர்தம் 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 என்னன்னே தெரியாது பாகவதத்தை ருசிச்சா அமிர்தம் தெரியும்
ரைட் ஓகேவா. கூடி சீக்கிரம் இங்கே நான் அமிர்தம் கிடைக்கும்னு கோபாலஜிக்கு வேண்டி போவோம், ராத கோபாலஜி சரியா அமிர்தம் கிடைக்கும் இங்கேயும் பாகவத பாராயணம் பண்ணுவோம், பயப்படாதீங்க அது கூட சீக்கிரம் வரும். கம்மி சொல் விரைவில் உண்டான ஆவணத்தையும் ஆசைகளும் நம்ம வளர்த்துவோம் இதில் சரியா. ஸோ அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு என்னன்னா ததா ரஜஸ் தமோ பாவ காம லோபா தசஸ் ஜெய் சேத ஏதே அனா பித்தம் ஸ்திதம் சத்வி பிரஜேஷ்தது அசைக்க முடியாத பக்தி தொண்டு இதயத்தில் நிலை நிறுத்தப்பட உடனேயே இயற்கை தீவிர மற்றும் அறியாமை ரஜோகுணம் தமோகுணம் குணங்களால் விளைவியும் காம விருப்பம் மற்றும் பேராசை போன்றவற்றை இதயத்திலிருந்து மறைந்து விடுகின்றன. அதன் பின் பக்தன் நற்குணத்தில் நிலை பெற்று பூர்ண மகிழ்ச்சி அடைகிறார். ஸோ அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா வெறுமையில நான் வந்து காமத்தை வென்றுவேன் நான் புலன்களை அடிக்கிறவேன் அப்படின்னு இல்லாம பகவத் சேவையில ஈடுபடுறப்ப தான் அதாவது ஸ்மரணம் கீர்த்தனம் ஸ்மரணம் இப்படிலாம் பண்றப்ப பகவானை பத்தி பாடுறது பகவானை பத்தி கேட்கறது பகவானை பத்தி நினைக்கிறது இதுல இருந்து நம்ம இது பண்றதா அந்த காமன்ற விஷயம் நம்ம விட்டு போகும். அது வரைக்கும் அது உட்கார்ந்து நல்ல ராஜசபையில் இருக்குமே மைசூர் கர்நாடகாவில் இருக்கிற மைசூர் ராஜா என்ன பண்ணுங்களா இந்த உட்கார இடமே தங்கத்தில் இருக்கும் சோழிக்கான தங்கம் அப்படி அது ஒன்று எடுத்து வந்து நான் பல வருஷம் என்னோட சூச்சி வரைக்கும் நல்லா இருப்பாங்க என்னோட பேரை பேச்சு வரைக்கும் நல்லா இருக்கும் அந்த பேருக்கும் நாக்காளி மட்டும் சும்மா பேச்சு சொல்லுங்க நீ ரொம்ப பெரிய ஆகும் இன்னும் பெரிய மைசூர் மகாராஜா அப்படியே அப்படின்னு சொல்லுவாங்க முன்னெல்லாம் இப்பெல்லாம் அந்த வார்த்தை கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில் கர்நாடகா எங்கன்னு தெரியாது இந்தியா நாடு கர்நாடகா மாநிலம் மைசூர் மாவட்டம் நகரா இந்தியா நெகிரி கர்நாடகா டைரா மைசூர் இப்போ புரிஞ்சிருக்குமே புரிஞ்சிச்சா இல்லையா அங்க இருக்கிறாரு இந்த மாதிரி அந்த மாதிரியா அந்த மாதிரி குடி உட்காந்துருக்கு எது காம் அந்த மாதிரி இப்படி சாதி சமய பேர் உட்காந்துருக்கு. அப்ப அது நீ விரட்டுன்னா தினோதோறும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி இந்த மகாமந்திரத்தை சொல்லணும் கேட்கணும் ஹரிக்கதை கேட்கணும். முன்னெல்லாம் வந்து எங்க எப்படி போறதுன்னு தெரியாம இருந்துருக்கோம் ஆனா இப்ப நிறைய பேர் பேசுறாங்க. ஸ்ரீமத் சைதன்ய சந்திரதாஸ் குருதேவியோட கிளாஸ் நான் கேட்பேன் ஹரிக்கதா ஸ்ரீமத் கௌர்க சுவாமி மகாராஜனையும் கேட்பேன் ஸ்ரீல குருபாதும் பேசுவாரு. ஆனா அவர் அந்த இந்த இருந்த டைம்ல வந்து கப்ப முழுகுங்க அந்த கட்டத்துல அவர் பிரச்சாரம் பண்ணதால அவர் வந்து மக்களுக்கு புரியதுக்காக தத்துவச்சாரம் மேலோட்டமா சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனா அவருக்கிட்டையும் பயங்கரமான தத்துவச்சாரம் இருக்கு ஆனா அந்த வீடியோலாம் நீங்க தேடங்களா கிடைக்கும். ஆனா டக்குன்னு வர்றது வந்து ஸ்ரீமத் சைத்திய சந்திரதாஸ் குருதேவ் ஸ்ரீமத் கௌரசு மகாராஜ் ஹரிக்கத பாவனை எப்படி கேட்டிருப்பாரு. அப்புறம் சில ஆராதன சுவாமி அவரோடையும் கேளுங்க இங்கிலீஷ் பேசுவாரு அருமையா ஹரிக்கதா பேசுறப்பே நம்மளுக்கு தெரியும் ஆஹா நிறைய தத்துவ விசாரம் பேசுறாங்க தத்துவ விசாரம் தத்துவத்தை பிலோசபி நம்மளுக்கு அது அது வேலை இறங்க 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 அப்பதான் நம்மளுக்கு வந்து புரியும். ஒரு மாரஜ் சொல்லுவார் இப்படிலாம் தமிழ்ல கேட்பேன் அண்ணாடிக்கும் சொல்லணுமா நீ இந்த உடல் இல்லை நீ இந்த ஆத்மா நீ இந்த உடல் இல்லை நீ ஆத்மா இல்லைன்னா மறந்து போயிருவோம் இல்லைன்னா மறந்து போயிருவோம். நான் இந்த ஊருக்கு அரை நான் அந்த ஊருக்கு அரை நான் இந்த ஊர் வீரமா இருப்பேன் அந்த ஊருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த அப்படியே பண்ணிக்கலாம். இந்த மதுரை பகுதியெல்லாம் போனீங்கன்னா மதுரை மதுரை எங்கன்னு தெரியுமா தான் ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்கு மதுரை பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிரபு மதுரை மதுரைங்களா மதுரை தான் மதுராவன் கேட்டாங்க கிருஷ்ணா மதுரைக்கும் மதுராவுக்கும் வித்தியாசம் தெரியலையா மதுரா அங்க இருக்கு இங்க உத்தரப்பிரதேஷ் கிருஷ்ணர் பிறந்த இடம் மதுரா உத்தரப்பிரதேஷ் அப்ப திரும்பி சொல்றேன் நகரா இந்தியா நெகிரி உத்தரப்பிரதேஷ் டைரா மதுரா இப்ப புரியும் இருக்குங்க மதுரை அங்க இருக்கு ஏன் என்னைக்கு ஒண்ணு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு சார் மதுரை 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 எங்க
சோ மதுரை பேசுவோம். மதுரை, மதுரை எங்க இருக்கு? மதுரை இந்தியாவில் இருக்கு. அப்புறம் தமிழ்நாடு, தமிழ்நாடுக்குள்ள மதுரை. இந்தியா நாடு, தமிழ்நாடு மாநிலம், மதுரை மாவட்டம். புரிஞ்சிச்சா? அதுக்கு அடிக்கடி ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, என்னன்னா வியாபாரி மக்க யார் யாரும் வராங்க போறாங்க நம்ம ஊருக்கு, வாழ்க்கையில ஒசக்க பறக்கிறாங்க. ஒசக்க, ஒசக்கன மதில மேலையா, மேல மேல பறக்குது தான், மேல ஒசக்கன மேல மேல போறாங்க வாழ்க்கையில. நம்ம எப்ப போறோம் அப்படின்னு அதே மாதிரி கிருஷ்ண உணர்வுல யார் யாரோ வராங்க போறாங்க, ரஷ்யாக்காரன் வராங்க, சைனாக்காரன் வராங்க, அவங்கள பார்த்துட்டு சொல்றேன் தவிர நம்ம இங்க மாற மாட்டோம், மாத்திக்க மாட்டோம். புரியுங்களா? அப்படிதான் பேசுவோம். மதுரை பேசுவாங்க, யார் யாரும் வராங்க போறாங்க, இல்லை நம்ம முன்னேறோம், நம்ம வருஷத்தை பார்க்க முடியல, யாரும் பார்க்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா மித்தவங்களை பார்த்து மட்டும் எழுந்திருக்கூடாது. ஏங்க இந்தியாவில் இருக்கிற தமிழருக்கும் இங்க இருக்க தமிழுக்கும் வித்தியாசமா? இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கும் மலேசியா நாட்டில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் வித்தியாசமா? காலி நாசிமா சாப்பிடுவோம், காலி தோசை சாப்பிடுவாங்க, அப்படியா? இல்லை ப்ரோ, அங்கே வந்து இங்கே வந்து தண்ணி சாப்பிட்டியோலாம் இருக்கு, அங்கே இல்லை ப்ரோ. ரெண்டு பேரும் ஒன்று தாங்க, ரெண்டு பேரும் நித்தியமாக நாம ஆத்மா தானே. கிருஷ்ணான்னு சொன்னால் தெரியாமல் இருக்குமா? கிருஷ்ணான்னு தெரியுங்க, கிருஷ்ணன் எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே தீபாவளிக்குலாம் அவர் தான் கொஞ்சம் வெண்ணெய் திருவிழா தானே, வெண்ணெய் திருவிழா தானே, அவனுக்கு தெரியுமா? எனக்கு கிருஷ்ணர் சொன்னா அவனுக்கு தெரியும், உமேஜி வந்துடும் கடவுள், அவனு கடவுளுங்க. ரஷ்யாக்காரனுக்கு தெரியுமா? சைனாக்காரனுக்கு அடிச்சுட்டு ஏதோ சாப்பிட்டு இருந்தாவன், என்னத்த நாய் சாப்பிடுவான். அவன் என்ன பண்ணுவான்? கவுட்டர் சாப்பிடுவான். என்ன சாப்பிடுவான்? பள்ளி பள்ளி ஒரு அடிச்சு அப்படி ஒரு போடி சூழ்நிலை அப்படிலாம் இருந்தவங்களே புடவை கட்டி கிருஷ்ண. அது அது முத அவனுக்கு சில சைனீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அரேன்ற வார்த்தையை வராதுங்க. நீங்க சொல்லுங்க அரே, சொல்லுங்க அரே, நீ சொல்லுங்க அரே. எல்லாத்துக்கும் ஹரேன்னு வருதுனா அவங்க அலையன்னு அலையா, அலையா, அலை ஹரி சொல்லுங்க, ப்ளீஸ் சே ஹரி, அலையா. அந்த ரீ என்ற வார்த்தை வராது சில பேருக்கு. பிரச்சார பண்றீங்களா? அலையா அலையா. ஆனா உங்களுக்கு டக்குன்னு வரும், நெருப்பு பக்கம் பெட்ரோல் பத்தி பக்கம் வரும் அந்த கிருஷ்ண உங்களுக்கு. ஆனா பின்னாடி பாத்துக்கலாம், புரியுதுங்களா? கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நிறைய தப்பு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிடலாம். அங்க கிருஷ்ணான யாருன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அரை மணி நேரம், 6 வருஷம் கூட ஆகும் புரியறதுக்கு. கிருஷ்ணா செப்பா சொல்லியா செப்பா அப்படின்வான், தொக்கங்க இது பார்த்து அவன் டத்து வரைக்கும் கொண்டு போயிடுவான். ரோட்டில் கொண்டு வந்து சோப்பு தம்பி அது குத்து வச்சவான், அதுவோ கொப்பியோவா? ஆனா நம்மளுக்கு தெரியும் கிருஷ்ணரா, தெரியுங்க கிருஷ்ணர் எனக்கு தெரியும், அந்த பக்குவம் நம்மளுக்கு இருக்கு. ஆனா அந்த ஒரு கிருஷ்ண உணர்வு வர்றதுக்கு யோசிக்கிறோம், மல்லு கட்டுறோம், 10,000 டன் கட்டி வச்சு இழுக்கிறோம், வர மாட்டேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு. புரியுதுங்களா? ஆனா நம்ம அந்த கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி, டக்குன்னு பிடிச்சிடலாம். ஆனா அத வெள்ளக்காரங்க உணர்வு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. அன்புல வர்றப்ப அது வரைக்கும் மல்லு தான் கட்டியாகும்.
எந்த காட்டுக்கு சைத்தன்ய மகாபு போகும்போது புலி மான் சிங்களம் ஆண்டுச்சு. ஜாரி ஜாரி கிண்டா எங்க இருக்கு ஜாரி கிண்டா இந்தியாடா சைனா சொன்ன எங்க இல்ல மங்குது அது ஒரிசியாக்கு வராரு அந்த கட்டம் வரும்போது காட்டுக்கெல்லாம் போச்சு போயிடாதீங்க ஆரம்பிச்சு காண போறோம் அதோட வருது சொந்த அம்மாவே சந்தையும் பார்ப்பாங்க அந்த மாதிரி புலி சிங்கம் கூட மாடு அப்படி புதிக்குது யானை மறிச்ச காணா போயிடும் நான் கூட தெரியாத சொல்லி சப்பாத்தி ஆயிடுவேன் காண போயிருச்சிங்க ஆடுகிறது ஹரிநாமத்துக்கு மனிதர்கள் முடியுமா பக்கம் ஆறுமா மிருகத்துக்கு இருக்க உணர்வோட மனசு அதிகமா இருக்கல மிருகமானி அப்படிங்கிறோம் மிருகத்தை வச்சு நம்ம உதாரணம் சொல்றோம் கரண்ட இருக்க கரடி எருமை அதெல்லாம் திட்டுறோம் மிருகத்தை வச்சு திட்டுறோம் சொல்றோமா இல்லையா அப்படிப்பட்ட மிருகமே மாறுறப்ப நம்ம மாற முடியாதா நம்ம மாத்த முடியாதா ரைட்டா நான் சொல்றது தப்பா அது சொல்றேன்னா இப்ப இதுக்கு வந்து காரணம் என்னன்னா நம்ம சேரக்கூடிய நபர்கள் அந்த சேரக்கூடிய நபர்கள் ஒரு கதை இருக்கு கிருஷ்ணா கருணாமிருதா யார் எழுதலாம் கிருஷ்ண கருணாமிருதா எழுதிவி யார் பிருந்தாவன தாக்கூர் பீல்வமங்கல தாக்கூர் ஹரிபோலோ சொன்னா சரியா வழங்க யார் சொன்னா கிருஷ்ண கருணாமிருதா ஸோ இவர் வந்து ஒரு சவுத் இந்தியன் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுல பிறந்தவர் பிராமண குலத்தை சேர்ந்தவர் யாரு பீமமங்கல் தாக்கூர் நான் பீமமங்கல் தாக்கூர் ஆரம்பத்தில் நினைச்சா அவர் பெங்காலி நினைச்சேன் சரித்திரத்தை படித்தா தான் தெரியும் தமிழ்நாட்டுக்காரர் அது ஒரு பிராமணர் பேருக்கு தான் பிராமணர் செய்யக்கூடிய அட்டுழியங்கள் எல்லா அது மாது சூது எல்லாமே இருந்துச்சு எல்லா கட்டப்பழக்கம் இருந்துச்சு அவர் ஒரு மாபெரும் வேசி பைத்தியம் வேசின்னா விளை மாதம் இல்லை விளை மாதம் விளை மாதம் இல்லை அவர் பைத்தியம் இன்னொரு தாக்கம் அப்பா இறந்துட்டார் ஈம சடங்கு செய்யணும் இந்த சடங்கு கடைசி காரியம் செய்யணும் இந்த மாதிரி இருக்கிறது படிக்கிறது
சுடுகாட்டினா பதிப்பாங்க, எடுக்காட்டா பதிப்பாங்க, அது எல்லாம் செய்யறாரு. அந்த காரியத்தை செஞ்சுட்டு உடனே போறாரு. எங்க போறாரு? யாரு தெரிய போறாரு? கிருஷ்ணாவா? சிந்தாமணி. சிந்தாமணி விலை மாதிரி போறாரு. ஆனா அந்த அன்னைக்கு ஒரு சம்பவம், ஜோரா மழை பெய்யுது. என்னது மழை? மழை இட்டி முன்னது அட்டிக்கு மழை. அடியில் வந்துச்சு ஸ்லாம்ல அவங்க வெள்ளம் வந்துச்சா? என்ன வந்துச்சு? என்ன மாதிரி வெள்ளம்? இந்த மாதிரி வெள்ளம் கட்டதான் போதா இல்ல வேற ஏதாவது போதா கூட தெரியாது, அந்த மாதிரி வெள்ளம். அந்த வெள்ளத்துல சிந்தாமணி வீடை பார்த்து ஓடுறாரு. யாரு? இருமங்கல் தாக்கம். காமத்துடைய சுரூபத்தை விளக்குது அந்த கதை. போறாரு போறாரு, போற இடத்துல எல்லாம் பயங்கரமான வெள்ளம், எல்லாத்தையும் எந்த மண்ணுக்கு வந்து அடிச்சாடுறது. இப்போ ஏய் தள்ளு தள்ளு எப்படி அடிச்சு போறாரு? சிந்தாமணி வீடு வந்துருச்சு. சிந்தாமணி வீடு போற இன்னும் புரிய வெள்ளம் கட்ட மேல நடக்கிறாரு. ஆனா அது கட்ட கிடையாது, முதல முதல தெரியுமா? நல்லா இருக்கு. முதல் கட்டி முதல தெரியும். முதல புறப்படாயா? புறப்படாய் முதலை முதலே போடே போ. கட்ட மாதிரி தான் போட்டே பார்க்க கட்டியா மேல சோழ பார்த்து கட்டுவாங்க. முதல முதல தெரிஞ்சா முதல இல்லைனாக்கா அது மேலே நாம வச்சு நாமளும் அதுக்கு இட ஏரியா போயிடும். முதல மேல காலை வச்சு எங்க போறாரு? சிந்தாமணி வீட்டுக்கு போறாரு. சிந்தாமணி வீடு நல்ல சிவர் உயரமா இருக்கு. ஓ கேட்டு சாத்திட்டா? ஓ மணியாச்சா? சாத்தி பாடி தூக்குறோம். வீட்டுக்கு எகிரி போனோம். ஆலமரத்துல தொங்குமே பாத்திருக்கீங்க ஆலமரம் வேறு இப்பதான் ஆலமரம் தெரியல தானே? ஆலமரம் பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்கும் ஆலமரம்? இந்த மாதிரி செடி நம்ம துளசி மாறாட்டி சின்னதாக இருப்பாங்க. குறிச்சு நோடு குறிச்சு ரொம்ப குறிச்சா இருக்கும். இந்த வீரெல்லாம் நல்லா அவ்வளோ நெருப்பு ஒன்று தொங்கும். அவர் அது நினைச்சு வேறு நினைச்சு ஏறிட்டாரு, ஏறி கொண்டு பார்க்குறாரு. ஆனால் அது வேறு இல்லை. என்னது? பாம்பு. முதல்ல மேல காலை வச்சு வராது, பாம்பை பிடிச்சி வேறு ஏறிட்டேன். பாம்புல வேறு விட்டாரு. அப்ப அந்த பாம்பு என்பது விண்ணுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. அதை கொண்டு வெறி கொண்டு போயிருக்காரு. புரியுதுங்களா? அப்படியே அடிச்சுட்டே போயிருக்கு. அதை என்ன தான் எல்லாம் அடிச்சு நான் தெரியல, ஒரு மண் வரதுல அடிச்சு அப்படி நான் தெரியும். அந்த மாதிரி ஒரு வெறி அவருக்கு இருக்கு. அப்படியே போயிட்டாரு. அங்கதான் உபதேசம் நடக்குது. சிந்தாமணி வந்து வெளி உலகத்துக்கு விளையமாகும். ஆனா அவருக்கு குருவா மாட்டாங்க. பாவி விரும்ப மாதிரி தாக்கோ மடையா முட்டாளே. முட்டாளுன்ற ஆசையம் வந்துருக்கு சொல்றாங்க. நீ இந்த வேகத்துக்கு என்னை தேடி வந்ததுக்கு இந்த முகந்தரை நீ எப்படி தேடி போயிருந்ததா? உன் முத்தியாச்சு கிடைச்சிருக்கோம். நான் ஒரு செத ரத்தம் பித்தம் ரத்த செத பித்தம் அழுக்கு நிறைந்த உடல் மேல உனக்குன்னு அப்படி ஒரு மோகம் என்ன ஒரு அப்படின்னு அப்படி அடிச்சு அப்படி 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 வர அது போயிட்டு ஆஹா இன்னும் விலை மாதிரி இப்படி ஒரு தத்துவ தத்துவ ரீதியா ஒரு இதா அவர் அந்த சொன்னாடே அவங்களுக்கு இதாச்சு. சரி போதும், நினைச்சு நினைச்சு நான் வந்ததுலாம் போதும், நீதான் எனக்கு குரு இப்படி சொல்லிட்டுல இதோட நான் போறேன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க எது நோக்கி போறாரு? பிருந்தாவனம் நோக்கி போறாரு. இதே மாதிரி அடி வாங்குனது இல்ல அடினா என்னது? இந்த அடி இல்ல பேச்சால அவர் வந்து இது தத்துவ இதெல்லாம் அவர் வாய் அவருக்கு தெளிவு வந்துருச்சு. ஓ இதை நம்பியா வந்த குருவே வணக்கம் சொல்லிட்டு நடக்கிறாரு. இங்க பிருந்தாவனம் நோக்கி போறாரு. சவுத் இந்தியா டு நார்த் இந்தியா போறாரு போறாரு போறாரு. அங்க ஒரு இது அவர் பழக தோஷமாச்சா? இன்னுமே இருந்தாலும் கிட்டதான் சரி நான் எங்க ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். பழக தோஷத்துல ஊர்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்பெல்லாம் வந்து இப்பெல்லாம் நம்ம பாத்ரூம் இருக்கு, டாய்லெட் இருக்கு, எல்லாம் ஏசி குழு குழு ஏசி கண்ணாடி, அப்புறம் ஈசுமி குழு குடிக்கிறது, அப்புறம் வேலை வந்து அப்படியே நின்றா டக்குன்னு அடிக்கும் சவுரி.
அதெல்லாம் பாத்திருக்கா நீ போய் நிக்கிறவளதான் ஆட்டோமேட்டிக் செஞ்சு அங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு மாத்தாச்சு பழசு எவ்வளவு இங்கதான் அடி வந்தாச்சு அடைஞ்சாம பழகுத சொல்லியா பாக்குது ஆனா போட்டுருக்கு சட்டை சாது சட்டை சரி எது பாக்குறது என்ன தெரியல அவன் பாட்டுக்கு பிறகுன்னு ஓடுறாங்க வீட்டுக்கு அந்த பெண்மணி ஓடுறப்ப வீட்டுக்கு போயிட்டு அப்ப அவன் மணி சொல்றாங்க ஒரு சாது ஏன் பின்னாடி தம்பி வராது தெரியல ஏய் சாதுன்னு தெரியுதுன்னா அவர் என்ன பசிக்கிச்சு இதை கேட்டுருப்பாரு வந்துருப்பாரு ஒரு சில நேரம் நீ இப்ப பேசுங்க போய் பேசுறாரு அப்புறம் வந்து கேட்குறேன் ஐயா வணக்கம் நமஸ்காரம் இது எதையா சாதம் என்ன வேணும் சாப்பிட வேணுமா தண்ணி வேணுமா அப்போ எதை சேவை செய்யணுமா இல்லை மனைவி பேசுமா ஆ மனைவி பேசுமா என்ன சாது கேட்கு பார்த்து பேசுகிறோமா கேட்குறான்னு சொல்லிட்டு வந்து மனைவி கூப்பிட்டு சொல்கிறேன் மனைவி கூப்பிட்றேன் தாயே ஒரு உதவி செய்கின்றேன் உதவியா என்ன உதவி பின்னாடி இருக்கிற அந்த தலையில் பின்ன கொடுங்க தலை பின்னு கேட்குறாரு இப்படிலாம் குத்துவாங்க பார்த்தீங்களா இப்படிலாம் இல்லை இத்தனை இருக்கவனா போடுறீங்களா இதெல்லாம் எனக்கு தெரியாது இப்படி கருப்பில் இருக்கும் குத்துறாங்க அதை வந்து கேட்குறாரு இந்த பின்ன வச்சு என்ன பண்ண போகிற சாது போட்டு பச்சை குத்திக்கிட்டு ஆ சாதுவே ஏன் இப்படி இந்த கண்ணு இருக்கிறதுனால தான் எனக்கு இன்னும் அந்த புலன் மேலே ஒன்று நான் பார்க்குறேன் எனக்கு இந்த கண்ணு தேவையில்லை அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நடக்கிறாரு கண்ணு தெரியல ஒண்ணு தெரியல இது குச்சி வச்சுட்டு பிரிந்தாவனுக்கு போயிருவீங்களா இல்லையா எல்லாரும் முடியும் நான் பார்த்து போவேன் சரி சரி நான் அங்கதான் போறேன் என் கூட வரீங்களா உங்களுக்கு ஏன் சிரமம் நான் பாட்டுக்கு போயிடுறேன் இல்ல 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 நான் அங்கதான் போறேன் பிரிந்தாவன் தான் போறேன் அப்படின்னு அந்த மாட்டுக்கிற பையன் கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போறப்பே நிறைய கதைகள் பிரிந்தாவனத்து கதைகள்லாம் அப்படியே ஓடுது அவருக்குடைய சந்தேகம் யார் இந்த மாட்டுக்கார பையனுக்கு இப்படி ஒரு தந்திரமா இப்படி ஒரு பேச்ச பிருந்தாவனு போயிட்டோட அந்த மாட்டுக்கிற பையன் மறைச்சிடுவாரு வந்தது யாரு கிருஷ்ணர் மாட்டுக்காரன் ரூபத்துல வந்திருக்காரு யாரு பகவான் அவருக்கு அந்த போனோடய முத அழுக வந்து அந்த விருந்தாவன போனோடய அவருக்கு அந்த முடிவெல்லாம் சிரித்து தெரிஞ்சாரு கபோதியானவருக்கு யாரோரோ அழக பார்த்து இந்த கண்ணு போச்சு உன் அழக பாக்குறதுக்கு இப்ப இந்த கண்ணு இல்லைன்னு அழுகுறாரு யாரு தேம்பி தேம்பி அழுகுறாரு ஏன்னா பிடிச்சு கொண்டு போனது ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுக்கார பயமே வேஷம் போட்டே வந்திருக்காரு நான் வரேன் வாங்க எப்படி எல்லாம் இருக்கா விருந்தாவனம் எப்படி இருந்து தெரியுமா உங்களுக்கு அருமையா இருக்கும் விருந்தாவனத்துல அவரு அவரை பத்தியே அவருக்கு அவரே யாரோ ஒரு பையன் சொல்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காரு கும்பிட்டாங்க இப்ப போன ஒரே ஆளுங்க கூட வந்தவன் பரந்தாவன் புருஷோத்தமன் பார்க்கறதுக்கு எனக்கு கொடுப்பன இல்லையே இந்த கதை எப்படி இருக்குன்னா இவரு அர்ஜுனாச்சாரியா கதை மாதிரி இருக்கும் அர்ஜுனாச்சாரியா தெரியும் அவருக்கு அர்ஜுனாச்சாரி கதை தெரியாதா கீதிக்கு உபயாசம் கொடுப்பாரு அது கோடு பிடிச்சிருவாரு
உங்களுக்கு தெரியுது அதான் சொல்றாரு. அவரு சத்துணி இருப்பாங்க, பார்க்க முடியல, மனைவி பார்க்க கூட அவருக்கு இருக்காது. அதே மாதிரி தான் பிரம்மட்டாக்கோ அவர் பார்க்கற நேரத்தில் பார்க்கல, கண்ணு போய் அவருக்கு கூட வந்துருக்காரு. மாதிரி அப்பா அவர் வந்து அழுவார், அழுகி அழுகி அவர் உணர்ந்து இழந்திருந்தான் கிருஷ்ண கர்ணாமிருதா. சமஸ்கிருதத்தில் இருக்கும் ஆல் இந்தியா ஃபேமஸ், ஆல் இந்தியா ஃபேமஸ் எல்லாருமே கிருஷ்ணா. ஈவன் நம்ம கவி வைஷ்ணவர் கூட அவர் பாட்டை படிப்பாங்க. அதில் ஃபேமஸான ஒரு பாட்டு என்னன்னா, மூணு பாடல் ஃபேமஸ் அவரோட கிருஷ்ண கர்ணாமிருதம் பார்த்தீங்கன்னா. அப்புறம் வந்து அது மூணு ஒன்று வந்து ஒரு பாட்டு அங்கேரே கருணாம் அடா ஸ்ரீ கோவிந்த தமோதர ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஃபேமஸ். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா கர ர விந்தேன பாதார விந்தம் முகுந்த அஸ்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஃபேமஸ் அவர் எழுதுனது தான். அப்புறம் பிரஜ பிரசித்தம் நவனிதா கோரஸ்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் யார் எழுது இப்பட்டம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கரர விந்தேன பாதார விந்தம். அவர் வந்து லட்டு கோபாலுன்னா ரொம்ப பிடிக்கும். லட்டு கோபாலுன்னா அப்படின்னா சின்னதாக இருக்கும் கிருஷ்ணர், அந்த கிட 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 கண்ணத்தை கிளுன்னு போடுத்தணும். கண்ணத்தை ஒரு ஒரு குழந்தை சின்னதாக வந்துச்சுன்னா அது என்ன நம்ம என்ன போது கண்ணத்தை கிழுவாங்க கிழந்தோம் அது ஆடும் தத்தக்க பத்தக்கன்னு ஒரு தத்தக்க அப்படின்லாம் செய்யும். உனக்கு பார்த்துல இல்லை பார்த்து கேட்கலாம், அதெல்லாம் இல்லை குழந்தைன்னு தெரில பார்க்கலையா, குழந்தை சரி நான் செய்கிறேன்னா. ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாரா கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கும்போது பாலியில் இருந்து சுருட்ட முடியும் கண் அப்படியே சமைச்சவங்க அப்படியே நினைச்சு ஒரு பாட்டு இருந்த பாட்டு வரி எழுதுவாரு கரஹர விந்தேன பாதார விந்தம் முகர விந்தேவி நிவேஷந்தம் பத்ரஷ்ய பத்ரஷ்ய புடேஷயனம் பாலமுகந்தம் மனுஷாத்மரமே. யார் வர்றா என்னன்னா பழம் முகந்த மனசு மரணி அவர் அந்த சின்ன பேபியா இருப்பார்ல அதுல நான் வந்து என்னுடைய சிந்தனை அங்க போது அந்த அந்த பொம்மையாட அந்த பிக்சர் எதுல இருக்குன்னா கோகுல் பவுடர் முட்டா மாவு அத்தக புத்தகம் இருப்பார் இதுல இந்த பிக்சர் எங்க எடுத்தாங்க தெரியல அவங்க இந்த கோகுல் புட்டா மோல் இருக்கும் பவுடர்ல முகுந்தா என்ற அர்த்தம் இருக்கு. முகுந்தா
முக்தி ததாதி இதி முகுந்தான் என்ன அர்த்தம்? முக்தி கொடுக்கிறது அவர் மட்டும்தான், யாரும் இல்லை. அந்த முகுந்தனை இந்த குழந்தை வடிவத்தில் இருக்க கிருஷ்ணனை நான் ஸ்மரணம் பண்றேன். யார் சொல்றா? திருமணத்தாக்கும் கண்ணு தெரியல ஆனா இறந்தல கிருஷ்ண கருணா முகுந்தா சவுத் இந்தியன்னு மட்டும் இல்லாமல் சவுத் இந்திய எல்லாமே ஃபேமஸ். இவரோட பாடல் ஏன்னா அவர் சரித்திரம், உண்மையான சரித்திரம். அவர் அந்த கண்ணு தெரியிறப்ப நல்லா பார்க்கறது இல்லை, கண்ணு போயிட்டோட இதை பார்க்கலையே அதை பார்க்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் அழகா பார்க்கலையே, கிருஷ்ணனே பார்க்கலையே. எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், கிருஷ்ணரை சம்பந்தமான விஷயத்த நம்ம பேச ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் இங்கே தரல சில இடத்துக்குலாம் போனீங்கன்னா, இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏதோ முப்பது மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா, எந்த மாநிலத்தில் கலவைக்கு பேர் இருக்குதா கூட இப்போ சாப்பாடு இருந்தால் முகுந்த பஜார் கோவிந்தன் இருக்குல்ல, அந்த மளிகை இருக்க எந்த மளிகை கடைனா கோவிந்த மளிகை கடைக்கு போயிடுவான். எந்த சாப்பாடு கடை? முகுந்த சாப்பாடு கடை இருக்கு போயிடுவான். சாப்பாடு கடை கோவிந்தன் செலவு கிடையாது அப்படின்னு வச்சாங்க கோபாலு அவங்க இஷ்டின்னு வச்சுக்கிட்டாங்க நடிக்கு. அது மாதிரி பகவான சம்பந்தமா பேரை வச்சுட்டு போனோம். அப்ப நம்ம முடிஞ்ச வரைக்கும் கிருஷ்ணனுடைய நாமத்தை அப்படியே சொல்லி சொல்லி பழகணும். நான் பழகுவேன், அந்த மாதிரி தான் செய்வேன். எங்க வீட்டுல என்னது கிருஷ்ணா ஏன் இப்படி இருக்கான் எதுபதி அப்படின்னு வாங்க. நேரம் பார்த்தா என்ன பண்ணுவேன், கிருஷ்ணா அப்படின்னு ஆர்வம். கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா கோபாலா மாதவா கேசவா வாசுதேவன் சாம சுந்தரா இனிதரி நமோதரா நாராயணா ரிஷிகேஷா பொது சுந்தரா ஹரி அச்சுதா மதன மோகனா அப்படின்னு சொல்லி மூச்சு வாங்க சொல்லுவோம். இப்படியே சொல்லிட்டு போகும், என்னது இத்தனை கிருஷ்ணான்னு சொல்லி விட்டுற இவ்வளோ சொல்றிய ஒன்று சொல்லுவோம். முடியாது அப்புறம் பார்த்துக்குவோம். அர்த்தம் தெரியாட்டியும் இப்ப இந்த கிருஷ்ணான்னு ஒன்று பார்த்து முகுந்தாங்கிறப்பளை பார்த்து போச்சுக்கீங்களேன் பத்தி அடிப்பாங்களா என்னேனோ கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்றதுனால உங்களுக்கு எதிரி இல்லை, பங்காளி கூட பகையாளியாகும். அதாவது உங்களுக்கு எதிரி கூட நண்பன் ஆகும், அந்த அளவுக்கு பவர் இருக்கு அந்த நாமத்தில். இந்த நாமங்களை சொல்ல சொல்ல நம்ம அந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். அந்த உள்ளுக்கு இருக்கிற அனர்த்தங்கள் பாவங்கள் அதாவது இந்த இந்த காமம் முக்கியமாக விட்டு விளங்கும். நம்மளுக்கு வந்து அந்த ஒரு குணப்புணம் இல்லை. என்னன்னா டெய்லி பகவத கரிகதை கேட்கறதுக்கு கொடுக்கணும் இல்லை, அந்த சிச்சுவேஷன் இல்லை. வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து சந்திக்கிறதே பெரும்பாடாக இருக்கு. அடிச்சு பிடிச்சி வரதா இருக்கு கேட்டா இல்லையா? டிக்கெட் பார்க்கறது கூட ஒரு அளவுக்கு முன் அடிப்போம், ஆனால் வந்து முடியவே முடியாது. ரொம்ப சாரி, எனக்கு வெளியே வெக்கேஷன், எங்கே படம் பார்க்க போகிறேன். என்ன படம்? விக்ரம். பார்க்க பார்க்க பத்தல பத்தல பத்தலங்கிறான். விடுவதற்கு நம்ம இந்த காம சின்னமா இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம குறைக்கிறேன்னா ஹரிகதா பாவத்துக்குதா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா அப்புறம் சேவை, முக்கியமாக சேவை. இப்படி செஞ்சு நம்ம பகவானுடைய அந்த காமத்தை அந்த நம்மளுக்கு செஞ்சதை நம்ம இன்பது குழந்தைக்கு செய்கிற சேவையை பகவானுக்கு செய்கிறப்ப அந்த காமம் மிகவும் பிரேமம், காமம் பிரேமமாக மாறும் சரியா? அதை அந்த மாதிரி பகவத் சேவையை ஈடுபடுத்தி ஈடுபடுத்தி நம்மளோட கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற இந்த காமத்தை சரி பண்ணி கிருஷ்ணன் பக்தனாகும் சரியா? ஹரே கிருஷ்ணா ஹரி குரு.